ஹலோ காய்ஸ், அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடிப்பே இருக்குது. ஸோ வந்து எங்களுக்கெலாம் ஸ்கூல் லீவ். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம், அப்போ நீங்களும் எங்கள் கூட வாங்க, போகலாம். ஸோ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆக போகுது. பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ வந்து 10:30 தான் பஸ்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுருந்தோம். அப்போ ஒரு பாட்டி வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆறு வந்து எனக்கும் வேணும் அப்படின்ட்டுருந்தா, அப்போ எங்கள் அம்மா சரி ரெண்டு ரோஸ் பூ வாங்கி கொடுக்கலான்ட்டு அப்படியே வச்சு தலையில் வச்சுட்டா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் வந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்க ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஆடிப்பெருக்கங்காட்டி கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது கோயிலில். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வந்து இந்த பென்சிலு, எரேசரு, அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. என் தங்கச்சி அதை பார்த்துட்டாலும் அப்புறம் அதுவே வேணும்ட்டுருந்தா, அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதான பென்சிலு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எல்லா கடையும் மூடி இருந்துச்சு. சரி, எதாவது சாப்பிட்டாலும் போகலான்ட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து போயிட்டு நூடுல்ஸ் வந்து, சிக்கன் நூடுல்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் மறுபடியும் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து காய்கறியெலாம் கொஞ்சம் வாங்கணுன்னாங்க. சரி, காய்கறி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம்.